வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டினா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான், கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் குரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதே 4125 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி சிமிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று மாதிரியே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் அடுத்து லைட்டாக ஒரு சின்ன டவுன் வந்துட்டு ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட். அடுத்து அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் வந்துச்சு. பட் 4100, இந்த 4100ன்றது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு இப்போ இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து பார்க்கப்படுது. கரெக்டாக மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக டேர்ன் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டான்னு கேட்டால் இப்போதைக்கு வால்டைலில் ரைஸ் ஆகுது. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டாக எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4130 ரேஞ்சுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகிட்டு 4130 மேலே தான் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 4130 மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 4100 ரேஞ்ச் இருக்குல்ல, இதுதான் சப்போர்ட்னு சொன்னேன். ஸோ 4100 வந்து பிரேக் ஆச்சு, ஒரு 4095 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்ட் அதே சமயத்தில் செல்லிங் ட்ரெண்டாகவும் மாறிடும். ஸோ அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நல்ல டவுன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி மேலே அப்சைடில் பார்த்தீங்கன்னா 453 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்பிட்வீனில் வால்டைலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த சைடும் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ட்ரெண்ட் எடுக்கலை. மேலே அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 453. ஸோ 450-475 அந்த ரேஞ்சுக்கிட்ட போகையிலே பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 450-150 வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு காப்பர் வந்துட்டு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 453 மேலே போகையில் தான் காப்பர்னுடைய பையிங் ட்ரெண்ட் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 453 கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா காப்பரில் நீங்கள் ஒரு அப்சைட் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 450-150 இருக்குது. ஸோ 450-150 பிரேக் ஆனாலே காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து அதே சமயத்தில் டவுன் ட்ரெண்டாகவும் வந்து மாறிடும். ஸோ 450-150 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 182-30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலையே நல்ல ஒரு டவுனு. அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதே ஃபுல்லாக ஸ்டேபிள் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 182-50 அதுக்கு மேலே போச்சுன்னா தான் ஜிங்கோட ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டாகவே மாறும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கை நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஜிங்கால 182-30 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக முடியல அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்டு வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டு தான். ஸோ நீங்கள் டவுன் ட்ரெண்டுனால செல் பண்ணிட்டு ஒரு 182-30 ஸ்டாப் லாஸாக கூட வச்சுட்டு நீங்கள் டவுன் சைடு வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா உங்களாலே வந்துட்டு மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.